ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ். இங்கே செல்வியும் பாக்கியாவும் சேர்ந்துட்டு காலையிலே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் போகும்போது செல்வி கேட்குறாங்க, எதுக்காக கேக்கா இந்த மாதிரி நம்ம காலையிலே வாக்கிங் வரணும், யாராவது இந்த ரோட்டில் இருக்கிறவங்க பார்த்து நம்மக்கிட்ட கலாய்க்கிற மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பொருட்படுத்தாத பாக்கியாவும் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெளியில் வந்தால் தான் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க. அப்போ யதார்த்தமாக கோபியுமே அங்கே வரும்போது இந்த பக்கம் பாக்கியாவையும் செல்வியும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. என்ன பாக்கியா, உங்களோட ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் இந்த மாதிரி வந்து தனவட்டா வெளியில் சுற்றிட்டு இருக்கீங்க, சொல்லப்போனால் உங்களுக்கு அந்தளவுக்கு திமிர் ஆயிடுச்சா? நானும் உங்கள் ரெஸ்டாரண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவது க்ளோஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வெறும் 3 நாள் தான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை பயங்கரமாக டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ பாக்கியாவே இருந்துக்கிட்டு, நீங்கள் என்னோட ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆனதுக்கு கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ கோபியுமே இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா எப்படி பேசுறீங்க, சொல்லப்போனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கீங்க, மறுபடியுமே நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, நான் போய் உங்களை இந்தமாதிரி வந்து கலாய்ப்பேனா, சொல்லப்போனால் உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் செட் ஆகும், இந்த ரெஸ்டாரண்ட் தொழிலை விட்டுட்டு பேசாமல் நீங்களுமே அடுப்படிக்குள்ளே போய் அடங்கிருங்க, நீங்கள் மறுபடியுமே இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவை போட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பயங்கர கடுப்பில் இருக்க பாக்கியாவும் இருந்துக்கிட்டு, நீங்கள் சொல்லும் போது தான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அந்த ஜெயிச்சு வரணும்னு எனக்கு தோணுது, நீங்கள்லாம் பாருங்கள் என்னை இப்படி கலாய்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஃபுட் சாம்ராஜ்யத்தில் நானுமே பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி கிட்ட அவங்களுமே வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியுமே கடுப்பேற்ற மாதிரி இந்த பக்கம் கோபியுமே அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே காதலை கேட்குற மாதிரி, என்ன பாக்கியா நீங்கள் மறுபடியுமே ரொம்பவே தனவட்டாயிட்டீங்க போல இருக்கு, இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசாதீங்க, நீங்கள் பண்ண விஷயத்தில் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, அதனால ஒழுங்காக நான் சொன்னதை செய்யுங்க, அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வேணா செல்வி கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செல்வி நீயாவது பாக்கியா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செல்வி கிட்ட சொல்லி பாக்கியாட்ட அட்வைஸ் பண்ண சொல்கிறாரு. ஆனால் செல்வியுமே இருந்துக்கிட்டு இங்கே கோபிக்கு பக்காவாக ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி, இங்கே பாருங்க எங்கள் அக்கா பாக்கியாவே 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற ஆள் தான், அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ண யாருமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தனவட்டோட இந்த பக்கம் கோபிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ பாக்கியாவே அங்கே இருந்துக்கிட்டு, நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக எங்கள் ஜெனியோட அம்மா வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் பாக்கியா கிட்ட, இல்லைம்மா இந்த மாதிரி வந்து என் பொண்ணு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா, அதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கா, சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால அவளுமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் அவங்க இப்படி இருக்கக்கூடாது, எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாகிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட பாக்கியமே இருந்துட்டு, என்னோட நிகழ்வுனால தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக என் வீட்டை நான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற ராதிகாவுக்குமே இங்கே கோபி மேலே பயங்கரமாக டவுட் வருது. அதே நேரத்தில் கோபியுமே வாக்கிங் போகும்போது தன்னோட மொபைல் ஃபோனுமே அங்கே வீட்டிலே வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ கரெக்டாக அந்த செஃபுமே இங்கே கோபியோட மொபைல் ஃபோனுக்கு கால் பண்ணி, என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி பாக்கியாக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த பாக்கிய ஹோட்டலோட பேரை நம்ம கெடுத்துட்டோம், இதுக்கு மேலே வேற எதுவும் பெரிய விஷயம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே பெருசாக ஏதோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தர வேண்டிய பேமெண்ட்டாக டபுளாக தர மாதிரி இருக்கும், அதுக்கு ஓகேனா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃபுமே கட் பண்ணுறாரு. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் வந்து ராதிகாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்போ பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஒரு செஃபை வச்சு தான் இந்த மாதிரி கோபி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் கோபி இந்த மாதிரி பாக்கியோட்ட இருக்கிற ஈகோ பிரச்சனையால தான் அவங்களோட தொழிலுக்கு போட்டியா இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப மனசுமே வலிக்க ஆரம்பிக்குது. சார் இப்படிப்பட்ட பாக்கியாக்கு இப்படி பண்ணிட்டாரு, சொல்லப்போனா அவள் எனக்கு எதிரி தான், இருந்தாலும் அவள் நல்லவ, அவளோட குடும்பத்தை காப்பாற்ற தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம பாக்கியாவை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி எப்பவும் போல கேஷுவலாக அவங்களுமே வெளியில் வர்றப்போ இங்கே ராதிகாவுமே இந்த பணம் பரட்டுறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்காக அப்படி வந்து செல்வியோடு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராதிகாவுமே அவங்கள வெளியில் பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க பாக்கியா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. அப்போ பாக்கியாவுமே இருந்துக்கிட்டு, ஒரு வேளை இவ்வளோ நம்மளை கலாய்க்க போகிறாளோ, இவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட பேச்சுக்கு பிடி கொடுக்காம அங்கிறது கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ராதிகாவும் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க பாக்கியா நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இங்கே வரல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹோட்டலில் உங்களுக்கு ஆகாத செஃப் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களால தான் இன்றைக்கி உங்களோட ரெஸ்டாரண்ட்டு இந்த நிலைமைக்கு போயிருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான், சொல்லப்போனால் இந்த விஷயம் என்னோட புருஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏன்னா கோபி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு மனசு கேட்கல, சொல்லப்போனால் எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், அதனால சீக்கிரமாக உங்களோட ஹோட்டல் விஷயத்த சரி பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹோட்டல் விஷயத்தில் அங்கே இருக்கிற செஃபையுமே நீங்கள் தூக்கி ஆகணும், ஆனால் அந்த செஃப் யார் என்னன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப கோபத்தோட பாக்கியாக்கு ஒரு பக்காவான ஒரு ஹிண்ட்டை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து ராதிகாவுமே கிளம்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக பாக்கியாவே ராதிகா ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகா கூப்பிட்றாங்க. அப்போ ராதிகாவே இருந்துக்கிட்டு, நான் இந்த விஷயத்த சொல்லப்போனால் உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, நான் இப்போ சொன்னதுனால என்னோட புருஷனுக்கு தான் ஆபத்து, பட் இருந்தாலும் நான் உங்கள் கையால் சாப்பிட்டுருக்கேன் பாக்கியா, அதனால கண்டிப்பாக நான் இதை உங்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு லைட்டாக கண்கலங்க
பண்ணிட்டாங்கிறது கிளம்பிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுக்குமே தன்னோட ரெஸ்டாரண்ட்ல யார் அந்த செஃப் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முனைப்போட இருக்காங்க. அதனால அவங்க இந்த மாதிரி வந்து பணம் ரெடி பண்ற வேலையை விட்டுட்டு டைரக்டா இந்த பக்கம் பழனிசாமி பாக்குறதுக்காக போறாங்க. சொல்லப்போனா பழனிசாமி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருமே யோசிச்சுட்டு அப்ப கண்டிப்பா உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க செஃப் தான் இதை பண்ணிருக்காங்க, அப்ப பாருங்க அவங்களை சும்மா விடக்கூடாது, நான் சொல்றேன் உங்களோட ரெஸ்டாரண்ட்ல இந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா செஃப்பையும் அசம்பல் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த டைம்ல உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த செஃப்பையுமே கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க மூலமா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கோபியுமே நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பழனிசாமியும் ஒரு பக்காவோட பிளானோட இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் 3 நாள் முடிச்சு மறுபடியுமே ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி எல்லா செஃப்பையுமே வர வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் கோபியோட ஆளான செஃப்புமே இதுக்கு மேல கோபியோட மனசு குளிரணும் அப்படின்னா நம்ம பெருசா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கரெக்டா இந்த பக்கம் ஹோட்டல் திறந்த உடனே அடுத்த ஒரு பிளானோட தான் தயாரா வந்திருப்பாரு. ஆனா இந்த பக்கம் பழனிசாமி பக்காவான பிளானை போட்டு அங்க இருக்கிற செஃப் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஹிண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்ல இந்த மாதிரி கெட்டு போன சிக்கன் இருந்ததுக்கு காரணம் இங்க இருக்கிற செஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இல்ல யாரோ ஒருத்தர் தான், அதாவது உங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, இந்த விஷயத்த மட்டும் நீங்களா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எனக்கு அந்த ஆள் யார் அதை பண்ண சொன்னது அப்படிங்கறதையும் எனக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை விட்டுருவேன், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹோட்டல்ல இருக்கிற செஃப் எல்லாருமே நான் கேஸ் கொடுத்து அத்தனை பேரையும் உள்ள அனுப்பி முட்டிக்கு முட்டி தட்டாம விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து போலீஸ் வரைக்கும் போனீங்க அப்படின்னா உங்களோட கரியரே முடிஞ்சு போயிடும், அது எனக்கு நல்லா தெரியும், நீங்க ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இதை பண்ணிருப்பீங்க, அதே பணத்தை நான் தரேன், ஆனா அந்த ஆள் யாரு அவர் எதுக்காக இதை பண்ண சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எனக்கு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிசாமியும் பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதனால அங்க இருக்கிற 4-5 செஃப்மே என்ன இது இவர் இப்படி மிரட்டுறாரு, சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்களாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக இந்த மாதிரி துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முன் வந்து நாங்க அப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இந்த புதுசா வந்த செஃப்மே ஒருவேளை நம்மளை பத்தி யாரும் சொல்லியிருப்பாங்களோ யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகத்தோட எந்த ஒரு குவஸ்டினுமே எழுப்பாம அவரை மட்டும் தனியாவே நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பழனிசாமிக்கு புரிஞ்சிருது, சொல்லப்போனா அவர் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்ப இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த 3 செஃப்மே அங்கிருந்து வெளியில அனுப்பிட்டு இந்த பக்கம் அந்த புது செஃப்மே பிடிக்கிறாரு. பிடிச்சு இந்த பக்கம் பழனிசாமி எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி வந்து இந்த ஹோட்டல்ல கெட்டு போன சிக்கன் நீ கலக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃபோட காலரை பிடிக்கிறாரு. அப்ப அவருமே இருந்துகிட்டு எதுக்காக சரியாம பழி போடுறீங்க, நான்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெனவட்டா பழனிசாமியை பத்தி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபத்துல இருந்த பழனிசாமியும் அந்த செஃபோட கணத்துல பலர்னு ஒரு அறைய விட்டு ஏண்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா, எல்லாத்தையும் எனக்கு கோபி சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கரெக்டா உள்ள எழுத்து போடுறாரு. இதை கேட்டோன்னு இந்த செஃப்க்கு பயங்கரமா வந்து கோபம் ஆரம்பிச்சிருது, என்னது கோபி சொல்லிட்டாரா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த ஆளுக்கு, எனக்கு பணம் தரேன் எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னையே போட்டு கொடுத்துட்டானா, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயில இருக்கிற எல்லா உண்மையும் படப்படன்னு வளர ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா அந்த தப்பு அவர் தான் பண்ணார் அப்படிங்கிறத அவர் வாயை திறந்து சொல்லாமலே கோபி மேல இருக்கிற கோபத்தை கரெக்டா வெளியில காட்டும், இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருது இந்த செஃப் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த செஃப் இப்படி உளறிட்டு இருக்கும் போது பழனிசாமியுமே பிளான் பண்ணி இந்த பக்கம் வந்து அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் வர வச்சிருந்திருக்காரு. அவங்களுமே இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு ஓ அப்ப இந்த ஹோட்டல்ல சீல் வச்சதுக்கு காரணம் நீ தான், நீ பண்ண விஷயத்தினாலதான் இவ்வளவு பெரிய வந்து இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கோபி யாரு முதல்ல இந்த ஆள விசாரிச்சாதான் அந்த கோபியை பத்தி டீட்டெயில் தெரியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே கோபி பத்தி விசாரிக்கிறதுக்காக டைரக்டா இந்த ஆளையுமே கூட்டிட்டு ஸ்டேஷன் போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பாக்கியா கிட்ட அங்க ஹோட்டல்ல இருக்க செஃப் எல்லாருமே இந்த பக்கம் எங்களை மன்னிச்சிருங்க, சொல்லப்போனா இந்த மாதிரி புதுசா வந்தவருன்றதான் நாங்க அவங்களை சரியா கவனிக்காம விட்டுட்டோம், அவர் பண்ண தப்பா இல்ல நம்மளோட ஹோட்டலோட பேரை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்கியிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அதே நேரத்துல பாக்கியவுமே இருந்துகிட்டு சொல்லப்போனா உங்க மேல நான் வந்து சந்தேகப்பட்டதான் பெரிய தப்பு, இந்த மாதிரி வந்து எனக்கு ஆகாத ஒருத்தர் தான் இந்த மாதிரி இப்படி பண்ணிருக்காங்க, ஆனா மறுபடியுமே நம்ம இந்த விஷயத்துல இருந்து மீண்டு வந்து இதே ஹோட்டலை நல்ல பெரிய இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஹோட்டல் ஒர்க்கர்ஸுமே கண்டிப்பா இந்த ஹோட்டலை நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு முடிவோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இஷ்யூக்காக அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்ப கரெக்டா பழனிசாமி இருந்துகிட்டு உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, ஆல்ரெடி நீங்க போன்ல கேட்டீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 8 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்கு வேணுங்கிறப்ப அதை வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பழனிசாமியுமே பாக்கியா கிட்ட பேசுறாரு. பேசிட்டு அவருமே பாக்கியாக்கு இதை விட பெரிய ஹெல்ப் நம்மளால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் பாக்கியாவும் செல்வியும் ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சிட்டு வராங்க. அதே நேரத்துல செல்வியுமே பாக்கியாவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாக்கா இந்த அண்ணன் எவ்வளவு செலவு பண்றாரு பாரு, சொல்லப்போனா உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்காக என்னென்னலாம் பண்றாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமியை பத்தி கொஞ்சம் பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அந்த செஃபை போட்டு வெளுவெளின் வெளுத்து அவங்க வாயாலே இதுக்கெல்லாம் காரணம் கோபி தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால ரொம்பவே டென்ஷன் ஆன போலீஸ்காரங்களும் டேரக்டா கோபியோட வீட்டுக்கு போறாங்க. சொல்லப்போனா கோபியை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தையுமே மீடியால வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் நடந்த இஷ்யூக்கு காரணம் இவங்க தான். போட்டியின் பேர்ல தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல கெட்டு போன சிக்கனை இவர் மூலமா தான் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் அது மட்டும் இல்லாம அந்த செஃபையுமே அரெஸ்ட் பண்ற வீடியோ இந்த பக்கம் ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இனியாவுமே வீட்டுல பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதே நேரத்துல செலியனும் ஜெனியும் இருந்துகிட்டு ஏன் இப்படிலாம் பண்றாங்க, அவங்களுமே நம்ம குடும்பம் தானே, இதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஈஸ்வரி மட்டும்தான் பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. தான் இந்த மாதிரி தன்னோட பையனை வெறுத்து ஒத்துக்கிறதுனாலதான் அவன் மறுபடியுமே இந்த பக்கம் பாக்கியோட ரெஸ்டாரண்ட அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கும் காரணம் நான் தான், என்னோட ராசி இல்லாதனாலதான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கொஞ்சம் முட்டாள்தனமா அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் தப்பு பண்ண கோபிக்கு சரியான தண்டனை கிடைக்க போது. சொல்லப்போனா இதனால கோபியோட நிலைமை என்னாக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பாக்கலாம் கைஸ். சொல்லப்போனா இந்த பக்கம் கோபி பண்ண தப்ப இங்க ராதிகாவுமே தான் முன் வந்து இந்த மாதிரி பாக்கியாவுக்கு உண்மையா இருந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனா இதே மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பாக்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், சீ யூ இன்னொரு வேளாண் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.